வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாட்டை பிளவுபடுத்தும் சாதி மற்றும் பிரிவினைவாத சக்திகளை ஒழித்து கட்ட வேண்டும். தசரா விழாவில் பிரதமர் மோடி உரை. நீர்வளத்துறை பொறியாளர்களின் பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநில சட்டசபை தேர்தல்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி. மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. 2024 நாடாளுமன்ற தேர்தல். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை. இந்தியாவில் உள்ள பாதுகாப்பான மெட்ரோ நகரங்களின் பட்டியலில் சென்னை முதலிடம். உலகின் முக்கிய நகரங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வு பட்டியல் வெளியீடு. நாட்டை பிளவுபடுத்தும் சாதி மற்றும் பிரிவினைவாத சக்திகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் தசரா விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பொதுமக்களுடன் இணைந்து ராமாயணத்தின் கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட ராம்லீலா நாடகத்தை பார்வையிட்டார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி, ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து வணங்குவது எந்த நிலத்தையும் ஆக்கிரமிப்பதற்கு அல்ல என்றும், சொந்த நிலத்தை காக்கவே என்றும் பிரதமர் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டு ராமநவமி விழா அயோத்தியில் கொண்டாடப்படும் என்றும் கூறினார். இயற்கை விவசாயம், டிஜிட்டல் பரிமாற்றம், சுகாதாரம் உள்ளிட்ட 10 சபதங்களை இத்திருநாளில் மேற்கொள்ளுமாறு கூறிய பிரதமர், நாட்டை பிளவுபடுத்தும் சாதி மற்றும் பிரிவினைவாத சக்திகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக ராவணன், மேகநாதன், கும்பகர்ணன் உருவ பொம்மைகளை எரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீர்வளத்துறை பொறியாளர்களின் பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னையில் இன்று நீர்வளத்துறையின் உதவி செயற் பொறியாளர்களுக்கு 3.70 கோடி ரூபாய் மதிப்பில் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. 41 வாகனங்களை வழங்கும் விதமாக 7 வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். 5 மாநில தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கார்கே, மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் பாஜக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய கார்கே, பாஜகவிற்கு எதிரான மனநிலை மக்களிடம் உள்ளதாக கூறினார். அசோக் கெலாட், பூபேஷ் பாகேஷ் இருவரும் ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் சிறப்பாக செயல்படுவதால் எந்த சிக்கல்களும் இல்லை என்றே கார்கே தெரிவித்துள்ளார். 5 மாநில தேர்தல் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும், 5 மாநிலங்களிலும் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை இருப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் வரைவு வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் உள்ள பாதுகாப்பான மெட்ரோ நகரங்களின் பட்டியலில் சென்னை முதலிடத்தில் உள்ளது ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. செர்பியா நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நம்பியோ என்ற தனியார் நிறுவனம் பிபிசி, தி டெலிகிராப், தி ஏஜ், சைனா டெய்லி, தி வாஷிங்டன் போஸ்ட், யூஎஸ்ஏ டுடே உள்ளிட்ட பல்வேறு செய்தி நிறுவனங்கள் வெளியிடும் செய்திகளின் அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் உலகின் முக்கிய நகரங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வு பட்டியலை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் பாதுகாப்பான மெட்ரோ நகரங்களின் பட்டியலில் இந்திய அளவில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. உலக அளவில் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் சென்னை 127வது இடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் மற்ற இந்திய நகரங்களான மும்பை 161வது இடத்திலும், கொல்கத்தா 174வது இடத்திலும், டெல்லி 263வது இடத்திலும் உள்ளது. ஏற்கனவே அப்தார் என்ற நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் சென்னை மாநகரம் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகரம் என்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெறும் தேவர் குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவரின் 116வது ஆண்டு ஜெயந்தி விழா 61வது ஆண்டு குரு பூஜை விழா வருகிற அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் பால்குடம், முளைப்பாரி, காவடி, வேல் மற்றும் ஜோதியை எடுத்து தேவர் நினைவிடத்தில் செலுத்தியும் வணங்கியும் செல்வர். அன்றைய தினம் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவர். அந்த வகையில் பசும்பொன்னில் நடைபெறும் தேவர் குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதற்காக சென்னையில் இருந்து 29ஆம் தேதி விமானம் மூலம் மதுரை சென்றடைகிறார். 30ஆம் தேதி காலையில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக பசும்பொன் கிராமம் சென்று முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்துகிறார். முதலமைச்சரின் பசும்பொன் பயணத்தை ஒட்டி பலத்த காவல்துறை பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. நவம்பர் 4ஆம் தேதி ஹெல்த் வாக் எனப்படும் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஹெல்த் வாக் சாலையை ஆய்வு செய்த பின்னர் மருத்துவத்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நவம்பர் 4ஆம் தேதி 38 மாவட்டங்களில் 8 கிலோமீட்டர் கொண்ட ஹெல்த் வாக் சாலை தொடங்கப்பட உள்ளதாகவும், இந்த திட்டத்தை சென்னை பெசன்ட் நகரில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா காலத்திற்கு பிறகு சமீப காலமாக இளம் வயதினர் உட்பட பலருக்கும் மாரடைப்பு அதிகரித்து வருகிறது. மாரடைப்பால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் அவசியம் என கூறினார். மேலும் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை சுகாதாரத்துறையின் சார்பில் ஹெல்த் வாக் நடைபெறும் இடங்களில் மருத்துவ முகாமும் நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஹமோன் புயல் வங்கதேசம் அருகே கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான ஹாமுன் புயலானது நேற்று மிக தீவிர புயலாக மாறியது. இது வலுவிழந்து வங்கதேசத்தின் கிட்டா காங்கிற்கு தெற்கே கரையை கடந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடந்த போது 95 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வலுவிழந்த புயலானது அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும், இந்த புயல் காரணமாக மேற்கு வங்காளத்தில் பலத்த மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்கள் விவகாரம் தொடர்பாக ஆளுநரின் விமர்சனத்திற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதில் தெரிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு மருது சகோதரர்கள் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழக அரசு மறந்துவிட்டதாக கூறியிருந்தார். இதையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் பதிலடி கொடுத்திருந்தனர். இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வீரர்களை திமுக நினைவு கூற தவறியதாக, தமிழகத்தின் சுதந்திர போராட்ட வரலாறு அனைத்தும் தெரிந்தவர் போல ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து கூறியிருக்கிறார். ஆளுநருக்கு உண்மையிலேயே தமிழகத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது அக்கறை இருக்குமானால் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க ஒப்புதல் அளிக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் நினைவுகூர தவறியதாக இன்று ஏதோ தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றையே தெரிந்தவர் போல ஆளுநர் கருத்தை கூறியிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதற்கான பதிலையும் நேற்றே நம்முடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் டி ஆர் பாலு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நான் அன்போடு மெதுகு ஆளுநர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்களின் மீது அக்கறையுள்ளவர்கள் போல் பேசுகிற ஆளுநர் அவர்கள், நிச்சயமாக இந்த உங்கள் மூலமாக நான் அளிக்கிற இந்த பேட்டியை நிச்சயமாக கேட்பார் என்று கருதுகிறேன். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1038வது சதய விழாவின் ஒரு பகுதியாக
பெரிய கோவில் வளாகத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 1038 கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1038 சதய விழா மங்கள இசை மற்றும் திருமுறை விண்ணப்பத்துடன் துவங்கியது. தஞ்சை பெரிய கோவில் சதய விழாவை ஒட்டி 25 தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சதய விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக காலையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மாலையில் 1038 நடன கலைஞர்கள் பெரிய கோவில் வளாகத்தில் நந்தி சிலை அருகே ஒன்றிணைந்து நடத்திய பரதநாட்டிய நிகழ்ச்சி காண்போரை பரவசப்படுத்தியது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பங்கேற்ற நடன கலைஞர்கள், நடன பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கி உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தார் மானாங்காத்தான் கிராமத்தில் அரசு மற்றும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து கட்டப்பட்ட வீடுகள் திறப்பு விழாவில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் மேல்முறையீடு செய்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணி தொடங்கி உள்ளது என்றும், இன்னும் 15 கள ஆய்வு செய்யப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். மதுரையில் சாலைகளில் மண்ணை சுத்தம் செய்யும் நவீன இயந்திரத்தை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் துவக்கி வைத்தார். மதுரை மாநகரில் உள்ள சாலை ஓரங்கள், பாலங்கள், தெருக்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சேரும் மணல்களை சுத்தம் செய்வதற்காக பெரிய ரக மண் கூட்டும் நவீன இயந்திரத்தை தூய்மை பாரத இயக்கம் நிதியின் கீழ் 85.87 லட்சம் மதிப்பீட்டில் வாங்கப்பட்டது. இதனை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பயன்பாட்டிற்கு துவங்கி வைத்தார். தொடர்ந்து மத்திய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து வைத்தியநாதபுரம் கிழக்கு தெருவில் 5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய போர்வெல் மற்றும் ஆழ்துளை கிணறு ஆகியவற்றை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, காவல் ஆணையர் மதுபாலன், துணை மேயர் நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் தசரா விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மராட்டிய மன்னர் சிவாஜி ராவ் வழிபட்டு சென்ற கண்டோபா சுவாமி மல்லேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த நிலையில் நவராத்திரியை முன்னிட்டு விஜயதசமியில் வரும் தசரா பண்டிகையின் போது அசுரன் மல்லசுரன் வழி வந்தவர்கள் கருப்பு கம்பளி ஆடை அணிந்து கரடி முடியினால் ஆன தலைமுடியுடன் கையில் உடுக்கைகளுடன் கண்டோபா சுவாமியின் புகழினை பாடுவர். இவர்களின் வித்தியாசமான அதிரடி உத்திர தாண்டவ ஆட்டம் மற்றும் நடனம் காண்போரை அச்சமுறுத்துவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் மந்திரங்களை ஓதி உடுக்கையை தலையில் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தி மஞ்சளை பிரசாதமாக வழங்கினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய குரங்கிற்கு இளைஞர் ஒருவர் தன் மூச்சு காற்றின் மூலம் உயிர் கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கோட்டைச்சேரி மலைப்பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பாபு மற்றும் கலாராணி தம்பதியரின் 2வது மகன் நிதிஷ்குமார், இவரது வீட்டின் அருகே உள்ள மரத்தின் மீது 2 குரங்குகள் சண்டை போட்டுக் கொண்டிருந்த போது அதில் ஒரு குரங்கு தவறி கீழே விழும்போது மின்சார கம்பியில் மோதியதில் மயங்கி விழுந்தது. அதனை பார்த்த நிதிஷ்குமார் மின்சாரம் தாக்கி மயங்கி விழுந்த குரங்கிற்கு தனது மூச்சு காற்றை செலுத்தி முதலுதவி செய்ததை தொடர்ந்து அந்த குரங்கு சுய நினைவிற்கு வந்தது. தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. உயிருக்கு போராடிய குரங்கிற்கு இளைஞர் ஒருவர் தன் மூச்சு காற்றின் மூலம் உயிர் கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் போலியோ ஒழிப்பு கார்பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் உலக போலியோ ஒழிப்பு விழிப்புணர்வு கார் பேரணி நிகழ்ச்சி மாவட்ட இணைத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலும் சோளிங்கர் தலைவர் சீனிவாசன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த போலியோ விழிப்புணர்வு கார் பேரணியை உதவி ஆளுநர் சக்கரவர்த்தி தொடங்கி வைத்தார். இதில் உதயகுமார், அருண், தூயவண்ணன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை உக்கடம் பகுதியில் காசா பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து அனைத்து ஜமாத்துக்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கோவை மாவட்டம் அனைத்து ஜமாஅத்துகள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் கடந்த 2 வாரங்களாக இஸ்ரேலிய ராணுவம் கொடூர தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு முழு ஆதரவை வழங்கி வரும் அமெரிக்கா ஏகாதிபத்திய அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜமா அத்துல் உலமா சபையின் மாநில துணை செயலாளர் இலியாஸ் ரியாஜி, வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பேச்சாளர் ரெக்ஸ் ரஃபிக் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குதிரை வண்டி பந்தயம் நடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து ஆம்பூர் வரை உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 15ஆம் தேதி இளைஞர்கள் சிலர் குதிரை வண்டி பந்தயம் நடத்தினர். இந்த குதிரை வண்டி பந்தயத்தினால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் சட்டவிரோதமாக குதிரை வண்டி பந்தயம் நடத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து குதிரை வண்டி பந்தயம் நடத்திய வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து குதிரை வண்டியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் போக்குவரத்திற்கு இடையூறாக குதிரை பந்தயம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். வேலூர் தோட்டப்பாளையத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மாணவர்களுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு தொழிலதிபர் குமரவேல் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில்களை வழங்கினார். இவ்விழாவில் இந்து முன்னணி நிர்வாகிகள் பாஸ்கர், ஆதிமோகன் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரும் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார்கள். விஜயதசமியை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் 108 வீணை இசை வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி துவங்கிய நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவிலில் பல்வேறு கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வந்தனர். ஒவ்வொரு நாளும் மாலையில் அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்நிலையில் விஜயதசமியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் 108 வீணை இசை வழிபாடு நடைபெற்றது. இந்த வீணை இசை வழிபாட்டு நிகழ்ச்சியில் மதுரை, சென்னை, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இருந்து மாணவிகள், பேராசிரியர்கள் என ஏராள மாணவர்கள் வீணை வழிபாட்டில் பங்கேற்றனர். வீணை வழிபாட்டின் போது மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் பாடல்கள் பாடப்பட்டன. விநாயகர் பாடல் உட்பட பல்வேறு பாடல்கள் வீணை இசை வழியே இசைக்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 45,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமிற்கு 20 ரூபாய் குறைந்து 5,655 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 50 காசுகள் குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளியின் விலை 77,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் முயற்சி தோல்வி அடைந்ததால் உறுப்பு நாடுகளுக்கு அவசர கூட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பு இடையே அக்டோபர் 7ஆம் தேதி தொடர்ந்த போர் 19வது நாளாக நீடித்து வருகிறது. இரு தரப்பிலும் பலி எண்ணிக்கை 7000ஐ கடந்துள்ளது. இதனிடையே ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பாலஸ்தீன மக்கள் 56 ஆண்டுகளாக மூச்சு திணறும் அளவிற்கு ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டு வருவதாகவும், ஹமாஸின் தாக்குதல்கள் வெற்று இடத்தில் நடத்தவில்லை என்பதை அங்கீகரிப்பது முக்கியம் எனவும் பேசினார். மேலும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் காசாவில் தெளிவாக மீறப்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருவது கவலை அளிப்பதாக குறிப்பிட்ட நிலையில், அதே நேரம் ஹமாஸ் தாக்குதலை தாம் நியாயப்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் பேச்சு ஒரு தலைப்பட்சமாக இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள இஸ்ரேல் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டை பிளவுபடுத்தும் சாதி மற்றும் பிரிவினைவாத சக்திகளை ஒழித்து கட்ட வேண்டும். தசரா விழாவில் பிரதமர் மோடி உரை. நீர்வளத்துறை பொறியாளர்களின் பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநில சட்டசபை தேர்தல்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுவது உறுதி. மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இன்று ஆலோசனை. இந்தியாவில் உள்ள பாதுகாப்பான மெட்ரோ நகரங்களின் பட்டியலில் சென்னை முதலிடம். உலகின் முக்கிய நகரங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வு பட்டியல் வெளியீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.